फ्रेंड्स वेलकम बैक टू ब्रदर मोटर एजुकेशन நம்ம தொடர்ந்து परसेंटेज பார்க்கறோம் परसेंटेज முடிச்சதுக்கு அப்புறம் டைம் அண்ட் வொர்க் பார்க்கலாம் ஆனா நல்லா கவனிக்கணும் நீங்க இது வந்து TNPSC ல கேட்ட கேள்வி தான் இது நம்ம ஒண்ணு புதுசா எதுவும் போடல அதனால TNPSC கேக்குற கேள்விகள நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுல இப்போ கேட்டிருக்கிற கேள்வி நல்லா கவனிங்க என்ன கேக்குறாங்க பாருங்க 90% ஆஃப் A equal to 30% of B. One equation put down. Then find B equal to some equation. इधर इधर पाते ना, नमक के दे x और value दा नमक क्या करागे? आ नमक पाके कोडी दा अंदर x और value दा. इप्पर कहना को पढ़ लागला. येन्ना ना वो रा option इंगे कोडी टांगे. इंद option लर का पाऊँगा. इप्पर ना क्या करें? इंद nine इंद zero इंद zero को इंद zero को तोड़ूँ मैं. इंद percentage cancel आई नहीं पर्सनली पर्सनली कैंसिल பண்ணுங்க மீதி உள்ளது பாருங்க இந்த 3 ஒரு 3 இதுல 3 9 மீதி இந்த பக்கம் என்ன இருக்குதுங்க 3a அங்க ஒரு 1 தான் சோ b சோ b ோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் b கண்டுபிடிச்சோம் அங்க என்ன b equal to அதை எழுதிக்கோங்க b equal to 2x பர்சன்டேஜ் கீழ 100 ல எழுதிக்கோ 100 into A இதான அர்த்தம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அங்க B க்கு என்ன செய்யணும் B க்கு நாம என்ன சொல்லிட்டோம் இந்த B க்கு பதிலா தான் நம்ம 3A அப்ளை பண்றோம் புரியுங்களா ஓகே அப்போ A க்கு கேன்சல் ஆயிடுது இங்க 100 வெச்சினா 50 ஓகேவா இந்த இடத்துல இந்த சைடு ரைட் சைடுல என்ன இருக்குன்னா வெறு x தான் இருக்குது இந்த பக்கம் பாருங்க 3 இந்த 50 என்னங்க கொண்டு வந்திருங்க 50 இருக்குது இந்த 50 கொண்டு வந்திருக்கு மல்டிப்ளிகேஷன் தான கொண்டு டிவைட்ல இருந்து மல்டிப்ளிகேஷன் ஆச்சு சோ 150 இஸ் தி ஈக்குவல் டு x ஆன்சர்ல வருதா பாருங்க 150 எஸ் c இஸ் தி ஆன்சர் போலாமா இது ரொம்ப ஈஸி தான் நல்லா ஊத்து கவனிச்சீங்கனா உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க நெக்ஸ்ட் இப்போ பாருங்க 40% ஆ a plus b equal to 60% of a minus b then அங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அது ஒரு பிராக்கெட் இது 2a minus 3b divided by a plus b என்ன அப்படினு கேக்குறாங்க ஒண்ணு கவலையே படதேவல நான் என்ன சொல்ல வரேன் முதல்ல இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ இந்த முதல்ல பர்சன்டேஜ் எடுத்துக்கடா பர்சன்டேஜ் அடிபட்டுச்சா இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு அடிபட்டுச்சா இங்க ஒரு 2 2 4 ஆச்சா இங்க 3 2 6 ஆச்சா இங்க என்ன இருக்குதுங்க 2 into a plus b உள்ள கொண்டு போய் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 2a plus 2b இவ்வளவு தான இங்க இந்த பக்கம் கொண்டு போங்க இந்த பக்கம் என்ன இருக்கு 3 இது உள்ள கொண்டு போய் மல்டிப்ளிகேஷன் 3a minus 3b இப்போ நம்ம என்ன செய்யலாம் a b ஒரு சைடு கொண்டு வந்துறோம் கொண்டு வாங்க என்ன செய்யலாம் இங்க 2b இங்க வெச்சுக்கோ 2b அந்த பக்கம் மைனஸ் இருக்குது இந்த பக்கம் பிளஸ் வந்துனா 3b ஓகே அந்த பக்கம் இது 3a இது இந்த பக்கம் இருக்கிற 2a பிளஸ் வந்து மைனஸ்ல 2a வா மாறிடும் இப்போ இது ரெண்டை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணா 5b ஓகேவா 5b ஈக்குவல் டு இது லெஸ் பண்ணோம்னா வெறும் a தான் கிடைக்குது சோ நமக்கு a ஈக்குவல் டு 5b னு கிடைச்சிருச்சு இத வச்சிக்கிட்டு நம்ம கணக்கு போடலாங்களா அதல என்ன என்ன கேட்டிருக்காங்க 2a minus 3b divided by இத ஆன்சர் கேக்குறாங்க பாருங்க divided by a plus b இதுதான் நாம பார்க்க போறோம் சரி பார்க்கலாம் இப்போ என்ன செய்யலாம் a இருக்கிற இடத்துல எல்லாம் 5b அப்ளை பண்ணுங்க இங்க 2 பிராக்கெட்ல 5b அப்படிதானா நல்லா கவனிக்கணும் மைனஸ் இது ஆஸ் இஸ் இருக்குது 3b ஓகே தென் நெக்ஸ்ட் நம்ம கவனி பாப்போம் a இருக்கிற இடத்துல தான் சொல்றோம் அப்ப இந்த இங்க வந்து 5b plus b ஓகேவா இது வரைக்கும் ரைட் நமக்கு நல்லா தெரியுது இப்போ என்ன செய்யலாம் உள்ள கொண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க
மல்டிபிள் பண்ணி பார்க்கும் 5b னா 10b ஆ 10b minus 3b divided by இது ரெண்டே ஆட் பண்ணுங்க 6b ஓகேவா இ மேல இந்த ரெண்டு லெஸ் பண்ணுங்க 7b கீழ 6b so b க்கு b க்கு கேன்சல் ஆயிச்சுனா மீதி எஞ்சி இருக்குது பேலன்ஸ் 7/6 ஆன்சர் எதுங்க b இஸ் தி ஆன்சர் யார் அன்றங்களே இதுவா கஷ்டம் இது அப்படியே போடலல நம்ம இது இப்படி தான போடணும் ஒண்ணுல நம்ம பிராக்டீஸ் தான் முக்கியம் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம எல்லாத்தையுமே நம்ம போடலாம் then next what we are going to do this also very easy நல்ல क्वेश्चन மட்டும் நல்லா கவனிப்போம் 20%4b என்ன கேட்டிருக்காங்க பாருங்க a plus b ஹோல் டிவைடட் பை a என்னது b minus a இதல அப்ளை பண்ணி பாப்போம் a என்னது 4b ஃபர்ஸ்ட்ல 4b ரைட் plus b ரொம்ப ஈஸி தான் எல்லாம் போட்டு பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் then a னா b minus a க்கு 4b இது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது அங்க பாருங்க அப்ப 5b மேல என்ன வந்துச்சு 5b இங்க இங்க என்ன கீழ வருது -b -b தானா -3b ஒண்ணு தான போகுது அதனால -3b b க்கு b கேன்சல் இங்க வேற என்ன இது -5/3 எங்க இருக்குங்க -5/3 தோ b ல இருக்குது ஆனா இங்க ஒரு கணக்கு என்னன்னா இந்த இடத்துல மைனஸ் போட விட்டுருக்காங்க சோ ஆன்சர் ஆன்சர் இதை கவனிங்க இப்போ என்ன என்ன கேக்குறாங்க பாருங்க 60% ஆஃப் a இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் b ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இங்க b ஈக்குவல் டு 40% ஆஃப் c இங்க c ஈக்குவல் டு x% ஆஃப் a நமக்கு கேக்குறது a ஓட வேல்யூ கேக்குறாங்க இப்போ நம்ம என்ன செய்றோம் இது நமக்கு கண்டுக்கவே கண்டு கூடாது ஏன்னா அதான் கண்டுக்கிறது நம்ம வந்து கணக்கு பார்க்க போறோம் அதனால இது ரெண்டு மட்டும் நம்ம என்ன என்ன செய்யலாம் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா परसेंटेज परसेंटेज எடுத்துறோம் परसेंटेज எடுத்துருங்க எடுத்துருமா எடுத்தாச்சு இதுல ஒரு 30 30 ரெண்டு 30 60 ஆ ஓகே இதுவும் ரெண்டு வந்துச்சு அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2a equal to b நல்லா கவனிங்க 2a equal to b அப்போ ஈக்குவேஷன் இது எடுத்துக்கோமே அதாவது b equal to 40% of c னு கொடுத்திருக்காங்க இங்க b ஓட வேல்யூ அப்ளை பண்ணலாங்களா b ஓட வேல்யூ 2a னு வைங்க 2a equal to 40% கீழ 100 போட்டுக்குறோம் அவ்வளவுதான் into c இதுல என்ன செய்யலாம் இங்க 0க்கு 0 நம்ம எடுத்துலாமா ரைட் இதுல இங்க 2 இங்க 2 ரெண்டு மட்டும் தான் இருக்குதா ஓகேவா இந்த 2 1 2 2 இங்க i 2 10 மீதி நல்லா கவனிங்க
நம்ம கையில என்ன இருக்குது a equal to மேல c by 5 இவ்வளவு தான் இருக்குது உங்களுக்கு நல்லா புரிஞ்சு நினைக்கிறேன் a equal to c by b இருக்குது இப்போ என்ன செய்ய போறோம் கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த ஈக்குவேஷன் c equal to x percentage x percentage னா 100 போட்டுங்க கடைசியா கொடுத்து கேட்டிருக்குது into a so நம்ம ஹியர் we are going to apply c equal to x by 100% into a உடைய வேல்யூ c by 5 ஆ போட்டுக்கறோம் நாம மெதுவா கவனிப்போம் இந்த c க்கு கேன்சல் ஆயிடுது கேன்சல் ஆயிடுச்சு மீதி என்ன இருக்குது x by 500 இருக்கு அப்போ x equal to 500 என்ன சொல்றீங்க அப்ப x ோட வேல்யூ 500 இங்க ஆன்சர் என்ன b is the answer இதே கேள்வி வந்து ஒரு மாதிரியா கேக்குறாங்கன்றதுக்காக நம்ம மட்டும் குழப்பமா விட கூடாது परसेंटेज ரொம்ப ஈஸியா இருக்கும் அத அந்த நுணுக்கமா சின்ன சின்ன அந்த நுணுக்கங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கணக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா அடுத்த கணக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கணக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு கணக்கு இஃப் p percentage of p is equal to 36 then what about p nada kelvi idu a in p percentage p a inude p percentage anadu 36 yenil p enna kelvi kelvi puridha ungalku appo nama kelvi ki thagana mari nama answer eludhuvla inga paarunga eppadina asusura eludhuvla eppadi eluduvom p percentage p percentage of nalla gani p percentage of p is nanna equal to 36 irva nareya per puriya matangudhu idu enno ketta nenikiram ipo parunga nama kelvi correct ah ketirukangala apdiye parunga p by 100 into p equal to 36 idu irukumbodhu namak puriyudha nandrugal nalla puriyudha parunga இப்போ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க இது p ஸ்கொயர் புரிஞ்சா பாருங்க p ஸ்கொயர் இது 36 இந்த 100 அந்த பக்கம் கொண்டு போடுங்க இன்ட் இங்க டிவைட் தான் இருக்கு 100 அவங்க கேக்குற கேள்வி என்ன பாருங்க p தான் கேக்குறாங்க p ஓட வேல்யூ தான் கேக்குறாங்க சோ இப்போ நமக்கு p ஸ்கொயர் நமக்கு தேவல p மட்டும் சோ சாரி p மட்டும் தான் ஸ்கொயர் தேவல p equal to என்ன செய்யலாம் இங்க ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா ஏத்தாப்புல இருக்க ஈக்குவல் கரெக்டா இருக்கறத நம்ம ரூட்டா மாத்தி வந்தா 36 into 100 இப்படி தான் நம்ம போடுவோம் ஆசிச்சலா இப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணி பாருங்க இப்போ ஓவர் நான் இந்த நம்பருக்கு அப்படியே ரூட்டை கேன்சல் பண்ணுங்க 6636 இது 5500 இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 5660 p ஓட வேல்யூ 60 12% என்பது 1080 வச்சீங்களா ஒரு பெரிய அமௌண்ட்ங்க ஒரு எக்ஸ்ங்க இந்த அமௌண்ட்ல இது நமக்கு தெரியாது 1800 12% வந்து எடுக்கறாங்க 12% தான் நல்லா கவனிங்க இந்த அமௌண்ட்ல சம் எக்ஸ் நமக்கு தெரியாத ஒரு தொகையில இருந்து 12% 1800 என்பது 12% இப்ப நான் அத நான் அடிக்கடி சொல்றது இப்ப நமக்கு நான் சொல்றதே உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் எனக்கே புரியல இருந்தாலும் நல்லா கவனிக்கிறீங்க பாருங்க இந்த ஒரு எக்ஸ் இருக்குல்ல இது ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் அந்த அமௌண்ட் வந்து 12% எடுக்கலாம் ஓ 1800 ரூபாங்கிறது எடுத்துக்கலாம் 12% அப்படின்னா அந்த எக்ஸோட அமௌண்ட் எவ்வளவு இப்போ புரியுதா நமக்கு கேள்வி நம்ம பேசிக் நம்ம பேசிக் நடத்தி இருக்கோம் இது ரொம்ப ஈஸி பேசிக் परसेंटेजல லெசன் 1 லெசன் 2 இத பயன்படுத்தியே இது உள்ளடக்கிய கணக்குதான்
100% நன்றி பாய்.